வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்பது பற்றி கூறுங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பருவுடல், பருவுடல் சிறு சிறு செல்களால் ஆனது. செல்கள் பஞ்சபூதங்களின் கூட்டு. ஒவ்வொரு செல்லும் ஓர் ரசாயன தொழிற்சாலையாக இயங்குகிறது. இரு செல்களுக்கிடையே ஜீவகாந்தம் இருந்து செல்களை பிடித்து இணைத்துக் கொண்டிருக்கிறது. செல்கள் வடதுருவம், தென்துருவம் என்ற அமைப்பில் அணு அடுக்காக வரிசையாக உள்ளன. செல்களின் தொகுப்பு திசு எனப்படும். செல்களின் செயல்பாடுகள், தோற்றம், அமைப்பு இவற்றின் அடிப்படையில் வெவ்வேறு வகையான திசுக்கள் உள்ளன. உடல் செயல்பாட்டிற்கு ஏற்ப புதிய செல்கள் உருவாகின்றன. அதே போல முதிர்ச்சியடைந்த செல்கள் அழிந்து கொண்டும் உள்ளன. ஆனால் உடல் தோற்றம் பொதுவாக மாறாதது போல் உள்ளது. நுண்ணுடல், நுண்ணுடல் தனித்தனியே இயங்கும் விண்களால் ஆனது. பஞ்சபூதங்களில் முதல் பௌதிக பிரிவான விண் நமது உடலில் தனித்தனியாக சுழன்றோடி உடலை நடத்துகிறது. நுண்ணிய கோடிக்கணக்கான விண் துகள்கள் உடல் முழுவதும் நிறைந்து ஓடி உடலை நடத்துவதால் உயிராற்றலை நுண்ணுடல் என்பர். புலன்களுக்கும் கருவிகளுக்கும் எட்டாது சூக்ஷ்ம நிலையில் உடல் முழுவதும் உயிராற்றல் நிறைந்து ஓடுவதால் இது சூக்ஷ்ம உடல் என்றும் அழைக்கப்படுகிறது. காந்த உடல், காந்த உடல் என்பது நுண்ணிய இறை துகள்களால் ஆனது. ஒவ்வொரு விண் துகளும் கோடிக்கணக்கான இறை துகள்களை கொண்டது. இறை துகள் தன்னைத்தானே மிக வேகமாக சுற்றி கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாக விண்ணிலிருந்து சில இறை துகள்கள் வெளியேறுகின்றன. அவ்வாறு வெளியேறுகின்ற இறை துகள்களை காந்த அலைகள் என்பர். சூக்ஷ்ம உடலில் அமைந்துள்ள விண்கள் தனித்தனியே விரைவு கொண்டு இயங்கும் தற்சுழற்சியால் அவற்றிலிருந்து வெளியேறும் இறை துகள்களால் எழும் அலைகள் கூடிய ஜீவகாந்த களம் தான் காந்த உடல். இதுவே காரண உடல் என்றும் பிரணவ உடல் என்றும் அழைக்கப்படுகிறது. இம்மூன்று இயக்க நிலையங்களும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்து ஒன்றால் ஒன்று ஆக்கவும் காக்கவும் பெறும் ஒரு சிறப்பியக்க நிலையமே மனித உடல். வாழ்க வளமுடன். நாளைய பதிவில் இறை துகள், விண், பருவுடல் இதன் அடிப்படையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.